கொரோனா வைரஸின் கொடிப்பிடியிலிருந்து தப்பி 2022 பிறந்ததுலேருந்தே சாதிக்க துடிக்கணும்னு நினச்சி திரைத்துறையினரே ரொம்ப சிரமப்பட்டிருந்தாங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாதனையே பண்ணாங்க. அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பல குழந்தைகள் எல்லார் மனதிலையும் சிரிப்பாலையும் நகைச்சுவையாலையும் அவங்க பண்ண சேட்டைகளாலும் இடம் பிடிச்சாங்க. அந்த குழந்தைகளை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த ஆண்டோட இறுதியில் இவர் ரொம்ப பேசப்பட்டார். இவர் பேர் எப்பிட்ரான்ற இந்த குழந்தை. இந்த குழந்தை பண்ணுற சட்டையை பாருங்கள். கையில் ரப்பரை போட்டுக்கிட்டேன், இழுத்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கோங்க. இழுக்கிற எப்பிட்ரா கையில் வந்துட்டு கையில் ரப்பரை போட்டுக்கிட்டேன், இழுத்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கோங்க. இழுக்கிற எப்பிட்ரா கையில் வந்துட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இந்த குட்டி பாப்பா பண்ற சேட்டை வேற லெவல் சேட்டிங்க. அவங்க அம்மாவுக்கு எப்படிலாம் பதில் சொல்லி சமாளிக்குது பாருங்களேன். இனிமே ஒரு வைக்கல வந்தா என்ன செய்யலாம்? கட்டி போட்டு இனிமே அவுக்கவே வேண்டாம். டெய்லியும் அதை என்ன சொல்லிட்டு இருக்க? அந்த அடிக்கும் போது மட்டும்தான் அந்த செல்லங்கிற எல்லாம் சொல்ற. நீ மட்டும்தான் என்னோட செல்லமே. வராண்டாம் வராண்டாம், என் பக்கத்துல நீ வர வேண்டாம். நீ அந்த அளவுக்கு நல்ல புள்ள கிடையாது. யார என்ன நீ செல்லம்லாம் சொல்லாண்டா. நீ நல்ல புள்ளையா நடந்துட்டாலே பெரிய விஷயம். இப்போதான்டா பேசுகிறேன். எல்லாம் இப்போ தான் பேசுகிறேன். அடுத்த செகண்டு நீ யார் அப்படின்னு என்னை கேட்குற. நீ தான் பெரியால போய் நாளைக்கு எனக்கு சம்பாரிச்சு போடுற. நீ அணி ஓ அன்பா பேசினா தான் சம்பாரிச்சு தருவேன், இல்லைனா தரமாட்டேன். இதுதான் எனக்கு தெரியும் மேடம் உன்னை பற்றி. நீ சம்பாரிச்சலாம் எனக்கு தரமாட்டேன்னு இதில் சத்தியம் வேற பண்ற. நான் யாரையுமே கேட்க வேண்டாம். நானே கடை எனக்கு தெரியாத. வால் மட்டும்தான் உனக்கு முளைக்கல, வால் முறைச்சுதான் நீ மரத்துல தான் இருந்திருப்ப. அப்புறம் எனக்கு பிடிச்ச கருவாட்டு எங்க போய் வாங்குவா? அங்க தீர்ந்துச்சுனா எங்க போய் வாங்குவா? நீ நைஸா பேசிட்டீங்க, வரண்டா அங்க போ. நாங்கள்லாம் வெவலம் தெரியாத 80 கிட்ஸுங்க. இந்த குழந்தைய பாருங்களேன். இந்த குழந்தைய பார்த்தாலே இவர் பண்ண சேட்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் தெரிஞ்ச பையனா தூக்கின் வந்துட்டாங்க. நாங்கள் தெரியாத தூக்கின் வந்துட்டோம். ஆனால் நாங்கள் தூக்கின் வந்தாங்கன்னு தெரியக்கூடாது. நான் வெளியே வாய் விட்றா தெரிய வாயை விட்றா. ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. கார்ல எடுத்துன்னு போவாங்க. அந்த பையனாக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா எங்களை காய்க்கு. கத்துறனும் கொஞ்சம் வண்டி எடுத்துன்னு வாங்கினு. ஏன்னா நோனு எங்க நாங்கள் தான் தூக்கின்னு வந்தோம்னு வரக்கூடாதுன்னா அசாது வந்து அப்படியே காரில் காலை கை கட்டி தூக்கின்னு போயினே வந்துருங்க. நாங்கள் ஊர் நாங்கள் ஊரில் பார்த்துக்கிறோம். எவ்வளோ தர? எவ்வளோ நீ எங்களுக்கு பணம்லாம் வேணாம்.
இருக்கிறது வீடியோக்குள்ளே இந்த வீடியோ தான் தார்மாரான வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குழந்தை என்ன சொல்லுது பாருங்களேன். அப்படியா சேட்டை ஓவரா பண்ணுறியா? நீங்கள் பண்ணுவியா? கையை கட்டு, சேட்டை பண்ணுவியா? நீமே ஏன் பயந்த? கையை கட்டு விடுங்க. உங்கள் அப்பா சேட்டை பண்ணுவியா? நைட்டு தூங்க விட மாட்டியா? ஏன் தூங்க விடுவியா? இனிமே சேட்டை பண்ண மாட்டேன். உன் பேர் என்ன? என் பேர் என்ன? காளி மாமா. என்ன செய்வேன் தெரியுமா? உனையே தூக்கிட்டு போயிருவேன் ஊருக்கு. ஆ பாஞ்சிச்சியா? இந்த குழந்தைய பாருங்களேன், முத உலகத்தோட நடத்திய எவ்வளோ யதார்த்தமாக பதில் சொல்லுதுன்னு பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. எப்படி சாப்பிட்டுட்டு? சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு. சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? அவனுக்கு பசிக்கும். என்னம்மா சங்கம் முக்கியம் கிடையாது? என்னம்மா இவ்வளவு கிடக்கான வீணா போனவனு சங்கம் வச்சு நடத்துறான்ல சங்கம். சாப்பிட்டுட்டு வரியாம்மா? சாப்பிட்டுட்டு வா. என்னையா சரியாம்மா? உனக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது சரியா? சங்கத்துல சங்கத்துல ஃபீஸ் கிடையாது. அப்ப என்ன கொண்டு வருவே? சாப்பாடு கொண்டு வருவியோ? எதுல கட்டப்பையில வச்சா கொண்டு வருவே? சரி, அப்ப சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு. மறுபடியும் சாப்பாடு சொல்ற? என்ன தலைவர் உனக்கு என்ன பதவி வேணும்? செயலாளர் பொருளாளர் தலைவர் உனக்கு எந்த பதவி வேணும்? பதவி பதவி தலைவர் பதவி போதுமா? சரி தலைவரா இருப்பியா? சரி ட்ரெஸ் கிஸ்லாம் மாத்திட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கணும் வந்துடுனா? சரி போயிட்டு வா இனியா. சரி பாய் சொல்லிட்டு பேக் பேக் மட்டும் தானா முத்த கொடுத்துட்டு போ. ஆ சரி போயிட்டு வாண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் கமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.